ஒருங்கிணைப்பில் போதைப் பொருள் கட்டுப்பாட்டுத் துறையால் போலி பெயரை பயன்படுத்தி போதைப் பொருட்கள் மற்றும் மனோவியல் பொருட்களை அஞ்சல் பார்சல்கள் மூலம் நாட்டிற்கு கொண்டு வர முயன்ற ஒருவரை கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமைச்சகத்தின் உறவுகள் மற்றும் பாதுகாப்பு ஊடகங்களின் பொது நிர்வாகம் என்ற சனிக்கிழமை ஒரு செய்திக்குறிப்பில் விசாரணையின் பின்னர் சந்தேகத்திற்கிடமான பார்சல்களின் உண்மையான பிரணரை அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது பார்சல்களில் தடை செய்யப்பட்ட மருந்துகளை தயாரிக்க ஐம்பத்தி இரண்டு கிலோகிராம் வெள்ளை வெள்ளை படிகத்தூள் இருபத்தி ரெண்டு கிலோகிராம் ரசாயனம் மற்றும் நாலு கிலோ தூள் இருந்தது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க அதற்கான அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து ஐநூற்றி பதினாலு பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது குவைத்தில் இதுவரை கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி ஓர் இருநூற்றி நாற்பதாக உயர்ந்துள்ளது என குவைத் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பசிலல் சபா அவர்கள் அறிவித்துள்ளார் அவல்லி மற்றும் சைதான் பகுதிகளில் இயன்ற முதல் முழு ஊரடங்கு நீக்கம் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் கவலி மற்றும் கைதான் பகுதிகளில் முழு நேர ஊரடங்கு தளர்த்தப்படுகின்றது குவைத்தின் மற்ற பகுதிகளைப் போன்று இரவு ஏழு மணி முதல் காலை ஐந்து மணி வரை பகுதி நேர ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் பர்வானியா மகபோல ஜலிப் சையூக் பகுதிகளில் ஏற்கனவே அறிவித்தபடி மறு அறிவிப்பு வரும் வரை முழு நேர ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் குவைத்திலிருந்து டிவிஎஸ் டிவிஎஸ் கைதர் குழுமம் ஏற்பாடு செய்துள்ள இரண்டாவது சார்ட்டர்ட் விமானம் இயன்ற இருபத்தி ஓராம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபது திருச்சிராய் பள்ளி விமான நிலையம் புறப்படுகின்றது குவைத்திலிருந்து சரியாக பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் திருச்சிராய் பள்ளிக்கு புறப்பட இருக்கின்றது பிற்பகல் ஒன்று பதினைந்து மணிக்கு போர்டிங் கேட் மூடப்படும் டிவிஎஸ் டிராவல்ஸ் இன்று சார்டர்ட் விமானத்தில் பயணம் செய்ய முன்பதிவு செய்தவர்கள் காலை பத்து மணிக்கு குவைத் விமான நிலையம் வருகை தருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குவைத்திலிருந்து பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் புறப்படும் இண்டிகோ விமானம் இந்திய நேரப்படி நாளை இரவு பத்து பதினைந்து மணிக்கு திருச்சிராய் பள்ளி விமான நிலையம் சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிவிஎஸ் டிராவல்ஸ் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது விமானம் மாலை ஐந்து மணிக்கு புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் அதில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தற்போது விமானம் இரண்டு முப்பது மணியளவில் புறப்பட இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது குவைத்திலிருந்து டிவிஎஸ் ஹைதர் குழுமம் ஏற்பாட்டில் இன்று காலை சென்ற அல் ஜசீரா சார்டர்ட் விமானம் பற்றி திருச்சிராய்ப்பள்ளி விமான நிலையம் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது இதுவரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும் பதினாறு ஆண்டுகால கனவு முடிவுக்கு வந்துள்ளது திருச்சிராய்பள்ளி விமான நிலையம் உன்னை வரவேற்று மகிழ்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் டிவிஎஸ் ஹைதர் குரூப் நிறுவனத்தால் மட்டுமே சாத்தியமானது என்பது நிதர்சனமான உண்மையாகும் கூடுதலாக ஒரு சில தகவல்களாக தமிழகத்திற்கு குவைத்திலிருந்து முதல் சார்டர்ட் விமானம் இதுவாகும் குவைத்திலிருந்து தமிழகத்தில் ஜசீரா விமானம் முதல் முறையாக திருச்சிராய்பள்ளி விமான நிலையத்தில் தர இறங்கியது இவை அனைத்தும் டிவிஎஸ் ஹைதர் குழுமம் நிறுவனர் டாக்டர் எஸ் எம் ஹைதர் அலி என்ற ஒரு தமிழரால் நிகழ்த்தப்பட்டது என்பது இனிவரும் காலங்களில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படலாம் செய்து காலை பத்தொம்பது மணி முதல் பத்து மணி வரை தென்பட்டுள்ளது இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக கண்களால் பார்க்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குவைத்தில் பொதுக்கூட்டங்கள் கூடினால் அபராதம் மற்றும் சிறை விதிக்கப்படும் கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் அமைச்சர்கள் கவுன்சில் மற்றும் சுகாதார அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவுகளை மீறுவதால் திருமணங்கள் கட்சிகள் விருந்துகள் மற்றும் வரவேற்புகள் உள்ளிட்ட பொதுக் தவிர்க்குமாறும் மீறினால் தண்டனை விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்தின்படி மீறுபவர்களுக்கு மூன்று மாத சிறை தண்டனையும் ஐம்பது குவைத்தினார் முதல் இருநூறு குவையிட்டினாருக்கிடையில் அபராதமும் அல்லது இரண்டில் ஒன்று விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத் மக்களிடையே கொரோனா வைரஸ் தொற்று அதிக விகிதத்தில் காட்டிய சமீபத்திய புள்ளி தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளை கண்காணிக்க காவல்துறை நியமிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் ஷேக் டாக்டர் பாசேல் அல் சபா வியாழக்கிழமை கூறுகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க தவறியது கொரோனா வைரஸ் மேலும் பரவ வழி வகுத்துள்ளது நிலைமை கையை விட்டு வெளியேறக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார் குவைத்தின் புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் ஐந்து கட்ட மறுதடக்க திட்டத்தின் தற்போதைய முதல் கட்டத்தை சுகாதார நிலைமையை தொடர்ச்சியாக மறுமதிப்பீடு செய்வதன் மூலம் பராமரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்திற்கு பாதுகாப்பாக செல்ல தேவையான சுகாதார தரங்கள் அடையும் வரை ஒன்றாம் கட்டம் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது